ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமை அடைவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 21:36, இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடினாலே போர்ச்சேவர் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதாக இருந்தது. அதற்கு பின்பதாக அவனை கட்டி அவனை அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு செல்கிறார்கள். அப்பொழுது ஜனங்களும் பின்னாடியே செல்கிறார்கள். அவனை படியில் ஏற வைக்கிறார்கள். ஜனங்களும் நெருக்கி கொண்டு பின்னாடியே ஓடுகிறார்கள். இப்பொழுது ஜனங்கள் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து பவுலின் நிமித்தமாக அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்திலே இந்த சேனாதிபதி விசாரிக்கிறார் யார் என்று சொல்லி. இந்த ஜனங்கள் சத்தமிடுவதனால் அவருக்கு இன்னும் கேட்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சத்தம் இடுகிறார்கள். கேட்கவில்லை என்பதனால் அப்போஸ்தலனாகிய பவுலை உள்ளே கொண்டு செல்வதற்காக கொண்டு செல்கிறார்கள். அப்பொழுது இவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பின்பதாக துரத்தி கொண்டு போய் அவர்கள் என்ன கத்துக்கிறார்கள் பாருங்கள். என்ன சத்தம் இடுகிறார்கள், இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடினாலே. அவர்கள் உக்கிரமாய் கூப்பிடும்படிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு என்ன செய்தார், அவர் செய்ததெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை பிரசங்கித்தார். இந்த ஜனங்களுக்கு யூதர்களுக்கு கர்த்தருடைய வேதத்தை பிரசங்கித்தார். முதலாவது எருசலேமிலிருந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். அதற்கு பின்பதாக ஒவ்வொரு பட்டணங்களாக போய் எருசலேமுக்கு சுற்றி இருக்கிறதான பட்டணங்கள் ஒவ்வொரு பட்டணங்களிலும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்து மறுபடியும் இப்பொழுது பண்டிகைக்காக பண்டிகை பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படியாக எருசலேமுக்கு வந்திருக்கிறார். இந்த எருசலேமுக்கு வந்ததான இந்த மனிதனை பார்த்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் பாருங்கள், இவனை அகற்றும் என்று சொல்லி உக்கிரமாய் கூப்பிடுகிறார்களாம். இதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவையும் இதே போலவே அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி உக்கிரமாய் சத்தமிட்டார்கள். மிகவும் கோபத்தோடு கூட அவர்கள் கத்தினார்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி. இங்கே அவனை அகற்றும் என்று சொல்லி அவர்கள் உக்கிரமாய் கூப்பிடுகிறார்கள். எதினால், கர்த்தருடைய பாதையிலிருந்து வழி விலகி போனதினால். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பார்வையிலிருந்து வழி விலகி போவீர்களானால் ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வழிவிலகி போகும் பொழுது நீங்கள் ஜனங்களையும் விரோதிக்கிறவர்களாக மாற வேண்டிய சூழ்நிலை வரும். ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜனங்கள் உங்களை அங்கீகரிக்க மாட்டார்கள். ஜனங்கள் உங்களை தூர தள்ளுவார்கள். அவர்கள் உக்கிரமாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்தாலும் ஆண்டவருடைய பாதையில் நடந்து செய்யுங்கள். ஆண்டவரை விட்டு தூரம் போய்விடாதீர்கள். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. யார் எவ்வளவு ஐடியா கொடுத்தாலும் பரவாயில்லை. யார் என்னென்ன காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்லை. யார் எதிராக நின்றாலும் பரவாயில்லை. கர்த்தருடைய வார்த்தையில் நடங்கள். அதுவே கர்த்தருடைய வழியில் நடங்கள். அதுவே உங்களை உயர்த்தி வைக்கும். ஆமென்.